கமல் கெட்டப் வேற லெவலுக்கா. சூர்யாக்காக வெயிட்டிங். அரசியல் செட் ஆகாதவர். ஸ்டாலின் வந்தாச்சு, அதுக்கப்புறம் ரியல் ஆரம்பிச்சாச்சு. லோகேஷ் கனகராஜ் எப்படி இருந்தாலும் வேற லெவலில் தான் எடுத்துட்டு போறாரு. ஸ்டோரி மட்டும் தான் சொல்லுவாங்க, பட் அந்த டைலாக் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ரொம்ப பேசுறது ஒன்றும் புரியாதுதான் அந்த பாட்டில். அதில் வர சில லிரிக்ஸ் வந்து ஆழமாக போய் கேட்டால் தான் அதனோட அர்த்தங்கள் புரியும். விக்ரம் எப்பவுமே அவர் சும்மா நடிச்சாலே கமல்ஹாசன் சூப்பராக இருக்கும். இது இன்னும் நல்லா இருக்கு. கமல் கெட்டப் வேற லெவலுக்கா. சூர்யாக்காக தான் மெயினாக பார்த்தது, ஏன்னா ட்விட்டரில் ரொம்ப இதாக இருந்துச்சு சூர்யாண்ணா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. விடியலே நான் சொன்னால் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதை எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க? அவர் அவரோட செல்ஃபி அரசியலை பற்றி தான் மேடம். ஆமாம், பாட்டிலேயே தெரிஞ்சிச்சு அவர் அரசியலை பற்றி தான் இது பண்ணி சொல்கிறார். தெரில எனக்கு, அவர் சும்மா பேசுனாலே ஒன்றும் புரியாது தான் அந்த பாட்டில். டைரெக்டாக தாக்குறதும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு போய் சேரவங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கு, அது நல்லபடியாக தெரியும் எனக்கு. நல்லா இருக்குது, நல்லா சொல்லியிருக்காரு. உண்மையாக அவர் நடக்கிறதா சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு நான் பர்டிகுலராக யாரும் சொல்ல வேணும். விடியல் அவர் தான் முடிவு பண்ணுவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ ஸ்டாலினே வந்தாச்சு, அதுக்கப்புறம் விடியல் ஆரம்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு விடியல் தேவையா? அரசியல் செட் ஆகாதவருக்கு. மூணு பேருமே வேற லெவலில் இருக்காங்க. சூர்யா வந்து சும்மா அப்படியே வந்து போகிற மாதிரி தான், கெஸ்ட் ரோல் தான். அது அதை பற்றி இன்னும் ட்ரெய்லர்லேயே வரல இல்லைங்களா? அது படம் வந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆ ஆமாம், சொல்லிட்டாரு நேற்று ஆடியோ லஞ்சில் சொன்னார். பட் படம் வந்தால் தான் அவர் என்ன கேரக்டர்னே நம்மளுக்கு தெரியும். அது செகண்ட் பாட்டுக்காக அவர் எதுவும் நடிக்கிறாருன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அடுத்த பாட்டுக்காக சூர்யா வரா, லாஸ்ட் சீனில் ஏதோ வராது. ஆக்டிங் சொல்ல போனால் கமல்ஹாசன் சொல்ல போனால் அவர் சின்ன வயசுலேருந்தே பெரும்பாலும் சரியான நடிகர். விஜய் சேதுபதி கேரக்டர் தனி, அவர் வேறு இவர் வேறு, ரெண்டுமே ஈக்குவல். கம்பேரே பண்ண முடியாது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அவர் ஏஜ் ஆனாலும் ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆக்டிங் தான். அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான எப்பவுமே விஜய் சேதுபதியோட என்னவோ அது கரெக்டாக நான் பண்ணுறாரு. பாத் பாசில் எல்லாம் மாசாக இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். லோகேஷ் கனகராஜ் எப்படி இருந்தாலும் வேறு லெவலில் தான் எடுத்துக்க போகிறாரு. டேரக்டர் அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்காரு, ஆனால் கண்டிப்பாக இருக்கும். பத்தலை பத்தலை பத்தலை, அதில் வர சில லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஆழமாக போய் கேட்டால் தான் அதனோட அர்த்தங்கள் புரியும். சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அதை அப்படி பயன்படுத்தக்கூடாது. அதனால் ஆழமாக ரெண்டு மூணு டைம் ஒரு கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? உதயநிதி ஸ்டாலின் தான் அதோட இது. அவருக்கு தெரியாமல் கூட, அவர் நாலேஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸ்டோரி மட்டும்தான் சொல்லுவாங்க, பட் அந்த டைலாக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமா அது. அப்புறம் விஜய் சேதுபதி சூர்ய சாரெல்லாம் இருக்கிற நாளைக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வச்சு எதுவும் கெஸ்ட் பண்ண முடியாதுக்கா. மல்டி செம்ம கேங்ஸ்டர் ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேன் இந்தியான்னா ஆமாம், ஏன்னா ஃபகத் பசில் இருக்கார், இவர் கமல் இருக்கார், விஜய் சேதுபதி இருக்கார், சூர்யா இருக்கார். அந்த இருக்கும்போது சரி அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அவர் தான் இல்லை டான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியலை பற்றி சொல்கிறாரு, அது மட்டும் நல்லா தெரியுது. பர்சனலாக சொல்ல போனோம்னா அது தப்பாக போயிடும், ஆனால் நல்லா இருக்கு. அவர் சொல்கிற கருத்து அருமையாக இருக்குது. யாரை குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க அவங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதை பற்றி. அவர் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு வீடியோ கொண்டு வரணும்னு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு.